Hi, hello and welcome you all to Madras Teresa Learning Centre. NEET series video la human health and disease paathirundhom adla immunity nammoda last videos la paathirundhom active immunity passive immunity inikku vandha indha immunity ah kudukra organs yaaru appdin paathina lymphoidal organs okay so lymphoidal organs paakradhukku munnadi immune response na enna appdina ungalku edhaavadhu oru prachana varudhu appdina ungalaoda immune system fight panna ready aagum so adukku per dhaan vandu immune response adla rendu vagaiyana immune response irukku onnu primary immune response innonu secondary immune response so adu rendukku idaila irukkakoodiya difference enna appdin paathina primary immune response vandu or antigen vandu ungala attack panna odane ungalku andha immune response vandrum adu primary immune response but secondary immune response enna appdina it will take some time adhaavadhu or antigen ungala innik attack pannuduna adhe antigen inna konja naalukku appuram vandu attack panna appo dhaan andha secondary immune response varum sudden ah varadhu so that is a major difference between primary and secondary antibody level vandu primary immune response la peak la poidum ena vandu attack panna odane react pannum illaya so 7 to 10 days kulliye adu vandu peak la poidum okay ஆனால் வந்து செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் அது பார்த்து வச்சுக்கோம் செகண்ட் டைம் அது நடக்கிறதுனால இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் 3 to 5 days வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அண்ட் இட் வில் டேக் அ ப்ரொலாங் பீரியட் ஒரு ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் டெவலப் ஆகணும்னா ப்ரொலாங் பீரியட் ரொம்ப நேரம் டைம் தேவைப்படும் பட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைம்லேயே அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகிடும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி லெவல் வந்து உடனே குறைஞ்சிரும் ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் ஆன்டிபாடி லெவல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் குறையாது பிகாஸ் அது ஏற்கனவே அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இருக்கிறதுனால ஸோ லெவல் வந்து குறையிறதுக்கு லேட் ஆகும் அண்ட் ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸை யார் கொடுக்குறா செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸை யார் கொடுக்குறா அதெல்லாம் தான் நம்ம இப்போ இந்த லிம்போய்டல் ஆர்கன்ஸில் பார்க்க போகிறோம் லிம்போய்டல் ஆர்கன்ஸ் எந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு லிம்போசைட்டை வந்து மெச்சூர் பண்ணுதோ அதுக்கு பேர் லிம்போய்டல் ஆர்கன்ஸ் அதனால தான் அதோட பேர் லிம்போய்டல் ஒரு லிம்போசைட் உருவாகி மெச்சூர் ஆகி ப்ரொலிஃபரேட் ஆகுது இல்லையா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆர்கன் தான் லிம்போய்டல் ஆர்கன் ஓகே ஸோ அதில் ரெண்டு லிம்போய்டல் ஆர்கன் இருக்குது ப்ரைமரி செகண்டரி ப்ரைமரி லிம்போய்டல் ஆர்கனை சென்ட்ரல் லிம்போய்டல் ஆர்கன்னு சொல்லுவாங்க செகண்டரி லிம்போய்டல் ஆர்கனை பெரிஃபெரல் லிம்போய்டல் ஆர்கன் சொல்லுவாங்க ப்ரைமரி லிம்போய்டல் ஆர்கன் பார்ப்போம் ஓகே ஒரு லிம்போசைட் உள்ளே வந்து மெச்சூர் ஆகிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை மட்டும்தான் கொடுக்கும் ப்ரைமரி லிம்போய்டல் ஆர்கன் செகண்டரி லிம்போய்டல் ஆர்கன் என்ன பண்ணும் ஒரு ஆன்டிஜனை ட்ராப் பண்ணி அண்ட் அது என்ன பண்ணோன்னா லிம்போசைட் மெச்சூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது முதற்கொண்டு செகண்டரி லிம்போய்டல் ஆர்கன் தான் பண்ணும் ஸோ இந்த வீடியோவில் ப்ரைமரி லிம்போய்டல் ஆர்கன் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் மூணு லிம்போய்டல் ஆர்கன் ஒன்று புர்சா ஆஃப் ஃபேப்ரீஷியஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போன் மேரவும் தைமஸ் கிளாண்ட் பற்றி பார்க்க போகிறோம் பேர்ட்ஸில் புர்சா ஆஃப் ஃபேப்ரீஷியஸ் எங்கே இருக்கும்னா பேர்ட்ஸ் டாய்லெட் போகல அந்த க்ளோயாக்கா ரீஜியன் சொல்லுவாங்க ஆனஸ் ரீஜியனில் நமக்கு ஆனஸ் மாதிரி அந்த பேர்ட்ஸ்க்கு க்ளோயாக்கா அந்த க்ளோயாக்கா ரீஜியனுக்கு டார்சல் சைட் கொஞ்சம் மேலே ஓகே ஸோ அங்கே தான் வந்து இந்த புர்சா ஆஃப் ஃபேப்ரீஷியஸ் இருக்கும் அங்கே தான் பி லிம்போசைட் மெச்சூர் ஆகி அந்த பேர்ட்க்கு தேவையான ஹியூமரல் இம்யூனிட்டியை வந்து அது கொடுக்கும் அண்ட் போன் மேரோ அண்ட் தைமஸ் பார்ப்போம் அது ப்ரைமரி லிம்போய்டல் ஆர்கனில் தான் லிம்போசைட்ஸ் மெச்சூர் ஆகும் முதல்ல அது ஒரு நார்மல் செல்லில் தான் இருக்கும் ஒரு நார்மல் செல் இம்யூனோ கம்பீட்டன்ஸ் எல்லாம் மாறும் ஓகே அது எங்கே நடக்கும்னா ப்ரைமரி லிம்போய்டல் ஆர்கனில் தான் நடக்கும் போன் மேரோவில் மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பி செல்ஸ் தைமஸில் மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டி செல்ஸ் ஸோ அதனால தான் வந்து அந்த தைமஸில் இருக்க டீயும் போன் மேரோவில் இருக்கக்கூடிய பியும் போட்டு அது பி செல் டி செல் அப்படி சொல்லி சொல்கிறாங்க இப்போது தைமஸ் பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் தைமஸ் எப்படி இருக்கும்னா ஃப்ளாட்டாக ரெண்டு லோப் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கிளாண்டு இப்படி ரெண்டு லோப் இருக்கும் ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த ஆர்கன் ஸ்டர்னமுக்கு பின்னாடி ஹார்ட்க்கு மேலே ஓகே ஸ்டர்னமுக்கு பின்னாடி ஹார்ட்டுக்கு மேலே இருக்கும் அண்ட் அதில் நிறைய லோப்ஸ் இருக்கும் குட்டி குட்டியாக அந்த லோப்ஸ்குள்ளே குட்டி குட்டி லோபியூல்ஸ் இருக்கும் ஓகே இந்த லோப்ஸ்க்கு நடுவில் இப்படி இப்படி கோடு இருக்கும் இதுக்கு பேர் செப்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் இதை சுற்றி ஒரு அவுட்டர் கார்டெக்ஸ் இருக்கும் ஓகே அவுட்டர் கார்டெக்ஸ் அங்கே தான் வந்து இம்மெச்சியோர் டி செல்ஸ் இருக்கும் ஓகே இம்மெச்சியோர் டி செல்ஸ் இருக்கும் அண்ட் தைமஸ் நாளாக நாளாக வந்து சுருங்க ஆரம்பிக்கும் ஏட்ரோப்பின்னு சொல்லுவாங்க சுருங்க ஆரம்பித்து ஒரு அடிப்போஸ் டிஷ்யூவாக மாறிடும் அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது தைமஸ் என்ன சைஸில் இருக்கோ 16-17 வயசு டீனேஜ் பாதி கிராஸ் பண்ணும்போது தைமஸ் கம்மியாகிடும் அப்போ நீங்கள் 17-18 வயசில் உங்களுக்கு தைமஸோட க்ரோத் வந்து ஷ்ரிங்க் ஆகி அது ஒரு குட்டி அடிப்போஸ் ஃபேட் டிஷ்யூவாக மாறிடும் ஓகே அவுட்டர் கார்டெக்ஸ் சொல்லிட்டேன் இன்னர் மெடுலால் வந்து கொஞ்சம் தைமோசைட்ஸ் இருக்கும் பட் அவுட்டர் கார்டெக்ஸில் தான் வந்து நிறைய இம்மெச்சியோர் தைமோசைட்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இதிலிருந்து செக்ரெட் ஆகிற ஒரே ஹார்மோனோட பேர் தைமோசின் இந்த தைமோசின் தான் உங்களுடைய லிம்போசைட்டை வந்து மெச்சூர் ஆக்கி அதை ஒரு இம்யூனோ கம்பீட்டன்ஸ் எல்லாம் மாற்றுறது வந்து இந்த தைமோசின்ற ஹார்மோன் தான் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து தைமஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதில் மெச்சூர் ஆகிற செல்ஸ்க்கு பேர் டி செல்ஸ் அடுத்து போன் மேரோ இதில் மெச்சூர் ஆகிற செல்ஸ்க்கு பேர் பி செல்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ போன் மேரோ பொறுத்தவரைக்கும் இதுவும் ஒரு லிம்போய்டல் டிஷ்யூ இது எங்கே இருக்கும்னா உங்களுடைய போனுக்குள்ளே ஸ்பாஞ்சி போர்ஷன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த போன் இருக்குன்னா இதுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்சி போர்ஷன் இருக்கும் எலும்பு மஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே தான் போன் மேரோ இருக்கும் நீங்கள் இந்த கோட்டோட அந்த இதெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்களா இப்படி இப்படி இஃப் யூ நோ பிரேக்
அதுக்கப்புறம் அது உள்ளே இருந்து ஒரு ஜூஸ் மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதுதான் போன் மேரோ. ஓகே, ஸோ லிம்போய்டல் டிஷ்யூ அண்ட் அதில் வந்து என்ன செல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ் இருக்குது போன் மேரோக்குள்ள. அப்படின்னா என்ன ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ்னா, ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ் வந்து எப்போவுமே டிசைட் பண்ணும் தான் ஒரு ஸ்டெம் செல்லாக இருக்கட்டுமா இல்லை டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு வேற ஒரு பிளட் செல்லாக மாறலாமா. பிளட் செல்லாக இந்த சென்ஸ் ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸாக கூட அது மாறும். ஸோ அந்த செல்க்கு பேர் தான் ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ். ஓகே, ஸோ போன் மேரோ ஆகட்டும் தைமஸ் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பிரைமரி லிம்போய்டல் ஆர்கன்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா, ஸோ இன்னும் கூட வந்து உங்களுக்கு டீடைல்டு நோட்டிங்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கிடைக்கும். முதல்ல இது வந்து பேசிக்காக உங்களுக்கு பிரைமரி லிம்போய்டல் ஆர்கன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தான். இது தவிர செகண்டரி லிம்போய்டல் ஆர்கன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, லிம்ப் நோட், அப்பெண்டிக்ஸ், பேயர்ஸ் பேச்சஸ் நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் இருக்கும், டான்சில்ஸ், அடினோய்ட்ஸ், ஸ்ப்ளீன், மண்ணீரல்னு சொல்லுவாங்க, மியூகோசா அசோசியேட்டட் லிம்போய்டல் டிஷ்யூ, கட் அசோசியேட்டட் லிம்போய்டல் டிஷ்யூ அண்ட் பிராங்கஸ் அசோசியேட்டட் லிம்போய்டல் டிஷ்யூ. இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோவில் செகண்டரி லிம்போய்டல் ஆர்கன்ஸ் பார்க்கலாம். ஸோ லிம்போய்டல் ஆர்கன்ஸில் பிரைமரி லிம்போய்டல் ஆர்கன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எடுத்த இம்யூனிட்டி சாப்டர்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீட் சீரீஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். Learning today for a better tomorrow.